அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிருக்கிறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோட தான் இங்க வரணும். இங்க வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்ல, கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொன்னா உபதேசம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா வந்துருங்க, வெள்ள துணியோட வந்துருங்க. ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில 6:30 மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம். அப்படி இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுடலாம். அதனால இங்க யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவுல தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பா பெண்கள் காலையில வந்தா உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அதனால இங்க யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்க ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே வந்து வர்றவங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் வாங்க. உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு 8 மணிக்குள்ள இங்க வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்ல மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்க புரட்டணும், இங்க தங்கக்கூடாது. இந்த விஷயத்த முழுமையா மனசுல வச்சுக்கிட்டு வாங்க. அதனால இங்க வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா நாங்களே இங்க யாரும் இருக்க மாட்டோம். உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடிச்ச உடனே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கோம். அதனால யாரும் இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்லை. இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்பட்டுணும், காலையில வந்தா சாயங்காலம் போயிடணும். இதுதான் சட்டத்திட்டங்கள்ல நம்ம ஆசிரமத்துல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கங்க, இனிமேல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க, எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம். ஆத்மா வணக்கம், நன்றி. நான் ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் ராமன். நான் இப்ப ஒரு 2 வருஷமா தான் வீடியோ தான் பாத்துக்கிட்டு வந்தேன். வீடியோ பார்க்கும்போது உண்மை சாமி பொய் சாமியெல்லாம் எனக்கு கொஞ்சம் யோசிச்சேனாக்க தெரிஞ்சுப்போம் எது உண்மை பொய்ங்கிறது. ஆனா இந்த சாமியை பார்த்தவொடனே எனக்கு தன்னறியாமையே ஒரு மன மாற்றம், எனக்குள்ளே என் மனசு மாறிடுச்சு. கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இங்கே தெய்வம் இருக்குதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே தெய்வம் இருக்கிறது என் மனசு படுது. பட்டதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இப்போ போன மாதம்தான் பௌர்ணமிக்கு இங்கே வந்தேன். இப்போ வந்து நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், பா பேசலாமான்னு. எனக்கு பர்மிஷன் கொடுத்தது ஆயிரம் எனக்கு நன்றி ஐயா. நான் நிறைய தவறும் பண்ணியிருக்கேன், நிறைய நல்லதும் செஞ்சுருக்கிறேன். ஒரு சில நல்லது செஞ்சுருக்கேன். தூத்துக்குடியில் அங்கே வேலை மாற்றமாகி போய் இங்கே சிப்காட்லேருந்து மாற்றம் 77 81 மாற்றமாகி போய் தூத்துக்குடி ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்டு பழையபடி இங்கே வந்து நான் கடை வச்சுருந்தேன், பெட்டி கடை. இங்கேருந்து போனோம்னாக்க சிப்காட் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம ரோட்டு ஓரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம கடை, பெட்டி கடை. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கடையெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லதாகவும் சம்பாரித்தேன், கெட்டதாகவும் சம்பாரிச்சிட்டேன். இந்த பாவ புண்ணத்திய புண்ணியத்தெல்லாம் நான் எப்படி ஓய்க்க போகிறேங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் ஒரு சில புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது அந்த ஆண்டவனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சாமி. எல்லா மனிதனும்
ஒவ்வொரு பிறவிலையும் பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது. பாவம்னு ஒண்ணு பண்ணலன்னா மனிதன் பிறக்க போறதே கிடையாது. அந்த செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் மனிதன் பிறக்கிறான். ஆனா இவன் பிறந்து வளர்ந்த உடனே திருப்பி ஆசைகள் உருவாகி போய் மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்தை பண்ணிக்கின்றாங்க. பாவத்தை அழிக்கக்கூடிய அளவு நேருக்கு கிடையாது, காற்றுக்கு கிடையாது, மண்ணுக்கு கிடையாது. எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி விட்டுடும். ஆனால் எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு தான் உண்டு. அந்த நெருப்பை நம்ம உடலுக்குள்ள மூட்டி எரிச்சோம்னா நம்ம செய்த பாவங்கள் அழியும். அதன் கூடவே நம்ம பாவம் செய்துக்கிறோன்னு நமக்கே தெரியுது. பாவம் வந்து ரெண்டு வகைப்படும். ஒரு சிலர் வந்து தன் அறியாமையே தெரியாமையே பாவம் பண்ணுறது உண்டு. ஒரு சிலர் வந்து தெரிஞ்சே பாவம் பண்ணுறதும் உண்டு. அப்போ தெரியாத பாவங்கள் வந்து ஞாபகத்துக்கு வராது. ஆனால் தெரிஞ்ச பாவங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கினே இருக்கும். அப்பப்போ அவனை தொல்லை கொடுத்துக்கினே இருக்கும். அந்த பாவத்துக்கு எந்த உலகத்தில் இந்த பாவத்தை பண்ணீங்களோ அந்த உலகத்திலேயே தர்மத்தை பண்ணுங்க. தர்மத்தை பண்ணீங்கன்னா தான் பாவத்தை அழிக்க முடியும். அது ஒன்றுக்கு தான் அந்த வலிமை உண்டு, வேறு எதுக்குமே அந்த வலிமை கிடையாது. அதன் கூடவே இந்த யோகத்தீயை உடம்புல மூட்டினீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சி பரிசுத்தமாக மாறுவீங்க. இறைவனுடைய திருப்பாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்பட்டு ஒரு பிறவியில் அது முடியாத காரியம். இளமையிலேயே இதில் கடைபிடிக்கணும். இளமையில் நமக்கு ஆசையில் நம்ம இதெல்லாம் தேவைப்படலை, கடவுளை பற்றியும் யோசிக்கலை, நம்மளுடைய செயலை மட்டும் யோசித்து நடந்தோம். அதனால் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு, இனிமேல் எந்த செயலும் ஈடுபட முடியாது. சரி, அடுத்தது இனிமேலாவது கடவுளை தேடலான்ற எண்ணம் வருது. அதனால் அந்த முதுமையில் வந்து இதை தேடுறோம். இளமையில் ஒரு 10 வயசு 15 வயசு பையன் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுவான். ஆனால் முதுமையில் அவங்க கூட நமக்கும் மனசு இருக்குது, மனுஷன்தான், நம்ம ஓட முடியுமா? உடம்புல ஒன்றையும் இல்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டோமே, தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம். இப்போ காலி சட்டியாக வச்சுன்னு உட்காந்துங்கிறோம். இந்த காலி சட்டியில் சுரன்னா கூட எதுவும் வரமாட்டேங்குது. வந்த வரைக்கும் லாபம்னு பயணம் பண்ணுங்க. அந்த பயணம் சரியான, இனிமேலாவது எந்த தவறுக்கும் நான் ஈடுபட மாட்டேன், இனிமேல் என்னால் முடிஞ்சால் நன்மை செய்கிறேன், முடியலையா நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு வாழுங்க. அந்த வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும். வணக்கம் சாமி. எனக்கு வந்து ஒரு 7 குழந்தை, 3 குழந்தை வந்து அபாயசன் பண்ணியாச்சு. ஒரு 2.5 வயசில் ஒரு குழந்தை வந்து தொட்டியில் வந்து இறந்து போச்சு, தூத்துக்குடியில் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு. எங்கள் அம்மா ரெண்டு பேரும் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை சின்ன தொட்டி சிம்பு தொட்டிக்குள்ள வந்து இறந்து போச்சு. அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்துச்சு, தமிழரசி. அந்த பொண்ணு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்தா பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா அந்த குழந்தை முத குழந்தை வந்து எனக்கு தாங்கா துயரத்தை கொடுத்ததுனால, இந்த குழந்தைக்கு ரொம்ப நோய் வாய்ப்பட்டதுனால செத்தா பரவாயில்லைங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டேன். ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தில் ராமசாமிங்கிற ஒரு டாக்டரு எதிர்பாராம சாதாரணமாக பார்த்து, கவர்மெண்ட் டாக்டரு நீ கூட்டி வாப்பா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எனக்காகவே வெளியே உட்காந்துருந்து காப்பாற்றி எனக்கு அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து 2 குழந்தை, பொன் குழந்தை இருக்குது கோயம்புத்தூரில். அடுத்து வந்து மூத்த பையன் ராஜேஷ், 2வது பையன் ரஞ்சன். இப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க. 3 பேர்த்தில் வந்து 2 பேரும் என் கூட தான் இருக்காங்க. பிறப்பு சான்றிதழ் கொடுக்கல இங்கே. சரியா? அதனால உங்க குடும்ப கதை இங்கே தேவையில்லாது. இங்கே வந்தால் ஆன்மீகம் மட்டும்தான் பேசணும். சரி சார். அவங்கவுங்க இங்கே நிறைய, இப்போ என்ன போச்சுன்னா, என் புருஷன் செத்துட்டாருங்க, என் பொண்டாட்டி செத்து போச்சுங்க, என் புள்ள செத்து போச்சுங்க, இந்த கதை தான் நடக்குது. ஆன்மீக கதையே நடக்கல. அதனால இப்போ உன் பிள்ளைங்களை பற்றி 9 புள்ள, நான் கூட 13 புள்ள பெற்றேன். இப்போ அதை என்ன பண்ண போகிறேன் வச்சுக்கிட்டேன். அதனால அதெல்லாம் இங்கே சொல்லின்னா எல்லாரும் போய் 13 புள்ள பெற்றுக்க நான் சொல்ல முடியும். நம்ம சொல்கிறது அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற விஷயமா பேசணும். ஆமாங்க. இப்போ வந்து கடைக்கும் உதவாத விஷயத்தை பேசக்கூடாது. சரிங்க. இப்போ நான் கடை வச்சுருந்தேன், 2 கடை இருக்குது. இப்போ நம்ம சிப்காட்டில் என் பையனுக்கு 1 கடை வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு 2 கடை இருக்குது, 2 கடையும் விட்டுட்டேன் இந்த கொரோனாவோட. எனக்கு போதுங்கிற அளவுக்கு வந்து சாமி, இனி ஒன்றுமே வேண்டாம். அவெல்லாம் அதை வச்சு என்ன வாழ் போதும் சார். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டுன்றது உசுவாசுன்னு ஜனங்கள் வெளியே நின்றது, அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா சதறி போயிருக்கோம்.
இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மள நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இதே குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கடை வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு, அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில் வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம்.